கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். வார பலன் 24/6/2024 30/6/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனவரை அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் கோள்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன், கன்னியில் கேத்து, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறேன். சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரம் 2வது பாதம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசி போகிறார். இந்த வாரத்தில் இன்னொரு பெயர்ச்சி இருக்குது. புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போகிறார். அதாவது 26/6/2024 வரலாம். அதனால் அன்னைக்கு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 25/6/2024 சிரவண விரதம். சிரவண விரதம்னு சொல்லக்கூடியது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றது. சிரவண விரதம் இருந்து வீட்டில் அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டு சிரவண விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த காலகட்டத்தில் இந்த விரதத்தப்போ வந்து அந்த சுஜ்ஜி பண்ணி சாப்பிடுவா, ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவா. இந்த 25வது தேதியே சங்கட ஹர சதுர்த்தி, அதாவது தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி. ஏன்னா இப்போ அடுத்து அமாவாசை வந்துடும். தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னும் போது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள், அதாவது தீயது எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும். நம்மகிட்ட என்னென்னலாம் வந்து பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கணும். எனக்கு ஏதாவது பண பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து வீட்டில் கஷ்டம் இருக்குது, நோய் இருக்குது, உபாதைகள் இருக்குது, அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஞாபக மறதி அதிகமாக இருக்குது, இதெல்லாம் வந்து விநாயகர்கிட்ட போய் வேண்டிண்டு ஒரு 9 பிரதட்சிணம் விநாயகர் கோயிலுக்கு போய் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு 9 தோப்புக்கரணம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசி, கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்கு சந்திராஷ்டம காலம் வருது. அதனால வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம், அதை தவிர புது முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறது இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் நெல் இது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 24/6/2024 30/6/2024 வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 24/6/2024 30/6/2024 வரை உண்டான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். ராசிக்கு 6வது இடத்தில் இருக்கிறது விசேஷம். என்ன விசேஷம் அப்படின்னா எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். எந்த ஒரு போட்டியிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆனால் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதை தவிர வந்து 6வது இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால போட்டி, பொறாமை, கோபம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது. ஏன்னா ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் மேஷத்தில் இருக்கிறது வந்து விசேஷம்தான். இருந்தாலும் 6வது இடத்துல போய் இருக்கிறதுனால பகை, ரோணாம், ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய சத்ருக்களை உண்டாக்கி அவரை வெற்றி கொள்வார்கள். அதனால் செவ்வாய் வந்து கண்டிப்பாக சத்ருக்களை உண்டாக்குவார். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். சனி பகவானால் பார்க்கப்படுற செவ்வாய் அவர் இருக்கார். அதனால் வந்து பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக போகும். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் குரு பகவான் இருக்கிறது விசேஷம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு. 8வது இடம் வலுப்பெற்று போயிருக்கு. 8வது இடம் வலுப்பெற்று போயிருக்குன்னா சூரியன், புதன் மற்றும் சுக்கர பகவான் 3 கிரகங்கள் இருக்குது. சுக்கர பகவான் வந்து அதாவது புத பகவான் 26வது தேதி அன்னைக்கு 9வது இடத்துக்கு போகிறார். அதுவரையிலும் வந்து அவர் 8வது இடத்துல இருக்கார். 8வது இடத்துல வந்து ஆட்சி பெற்ற புதன் இருக்கிறார். அத்தோடு சேர்ந்து சூரியனும் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் தந்தையின் உடல் நலத்தில் வரும். அதை தவிர அரசாங்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4வது இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும். அலைச்சல் அதிகமாகுது அப்படின்னா உடல் நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9வது அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 24/6/2024 30/6/2024 வரணும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 26வது தேதி அதிகாலை ஒரு 4:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம்.
சந்திரனை பார்க்கறதுனால இந்த சமையல்கலை வல்லுநர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மருத்துவ உபகரணங்கள் விற்கிறவங்க, மருத்துவ தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சனி சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடிய புனர்ப்பு யோகம் அமையிறது. புனர்ப்பு யோகம் அமையிறதுனால என்ன சொல்கிறது, புனர்ப்பு யோகம் அமையிறதுனால நீங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த விஷயத்தை அடையக்கூடியதை கொஞ்சம் தள்ளி போகிறார். அது ஒரு பிரச்சனை இருக்கும். கொஞ்சம் வந்து நினச்சதெல்லாம் வந்து அடைய முடியாத நிலைமையாகும். இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் நினைக்கிறதுல பிரச்சனைகள் வரும். அது தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதுவும் வந்து உங்களுடைய கம்ஃபர்ட்டில் தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. புதுசாக கார் வாங்கணும்னா அந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரும். இது வந்து 26ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி காலை ஒரு 7-7.5 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகு படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி சந்திரன் சேர்றதுனால மைண்டு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் படிக்கும்பொழுது 1 முறைக்கு 10 தடவையும் நம்மளுடைய ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து படிக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் வந்து சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் ராகுவோட சம்பந்தம் பெறார். 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் போகிறது விசேஷம். ஆனால் ராகுவோட சம்பந்தம் பெறதுனால சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது வெளிநாடு போகணும் படிக்கிறதுக்குன்னு பார்க்குறவாளுக்கெல்லாம் கொஞ்சம் தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். 30ஆம் தேதி காலை 1:30 மணி வரும் சந்திர பகவான் அங்கே இருக்கார். 5ஆம் இடத்தில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் வந்து சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் செவ்வாயோடு சேர்ந்து 2ஆம் தேதி வரலும் இருக்கார். 2ஆம் தேதி மத்தியானம் 1:12 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் சந்திர மங்கள யோகம் அமையிறது. புதுசாக வீடுக்குன்னு கடன் வாங்குறதோ, நிலம் வாங்கிறதுக்குன்னு கடன் வாங்குறதோ, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது. இருந்தாலும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அலைச்சல் அதிகமாக கொடுக்கக்கூடியதும் உடல் நலத்தில் சற்று தொய்வை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு உண்டான முருகன் கோயிலுக்கோ இல்லை அம்பிகை அதாவது அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே எலுமிச்சம்பழ மாலை போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி போல விலகி செல்லும் அப்படின்றத சொல்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.